ஆந்திராவில் ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் ஒன்று இங்கே மாபுளாவில் இருக்கு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸ்பைசி உங்களோட ஸ்பைசி டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணோம். ஸோ அந்த ஸ்பைசி தான் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. சாருக்கு தண்ணி கொடு. Welcome back to Family Wings. ஆந்திராவில் ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் ஒன்று இங்கே மாபுளாவில் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஆந்திரா ஸ்பெஷல்னாலே தெரியும், நாங்கள் ஸ்ரீலங்கா சாப்பிட்ற சாப்பாடு ஸ்பைசியும் ஆந்திராவும் ஸ்பைசியும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆந்திரா ஸ்பைசி எப்படி இருக்குது, ஸ்ரீலங்கா ஸ்பைசி எப்படி இருந்துச்சு. ஸோ இது ரெண்டையும் பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து கோதாவரி, மகாபலால இருக்கு. ஸ்பைசி பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் ரெஸ்டாரண்ட். வாங்க, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கோம், பிரியாணி எப்படி செய்வீங்க அந்த ஃபுல் சட்டியில். அப்போ நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய குவான்டிட்டி போட்டு நிறைய ரைஸ் போட்டு பிரியாணி செய்யலை தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செய்கிற பிரியாணி வந்து பொதுவாக நல்லா இருக்காது, ஏன்னா நாங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி போட்டு கொஞ்சம் ரைஸ் போட்டு செய்வோம். இங்கே வந்து நிறைய குவான்டிட்டி சிக்கன் மீட்ஸ் போட்டு நிறைய ரைஸ் போட்டு செய்கிறாங்க. ஸோ அதை ஒரு வீடியோ எடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கோம். அவர் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆந்திரா கார பிரியாணி ஃப்ரைட் நூடுல்ஸ் செய்ய போறாரு. நான் வந்து இப்ப கிச்சன் உள்ளுக்கு போனோம். போயிட்டு அங்கே ஒரு ஃப்ரைட் நூடுல்ஸ் அதை பார்த்து வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு சூப்பராக செய்கிறாரு. ஆனால் நாங்கள் அதை விட பண்ணல, நூடுல்ஸ் சாப்பிட்டு நாங்கள் இங்கே வரல. நாங்கள் வந்து ஸ்பைசி சாப்பாடு பிரியாணி ஸ்பைசி உங்களோட ஸ்பைசி டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணோம். ஸோ அந்த ஸ்பைசி தான் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரும், வந்தோன்னு சாப்பிடுவோம். வெளியில் பார்க்கையில எல்லா ரைஸுமே சேம் ஒரே மாதிரிக்கு தான் இருக்கு, பட் உள்ளே பார்ப்போம். நிறைய பீஸ் இருக்கு. நம்ம இதில் ஃபஸ்ட் டைம் கொண்டு சாப்பிட்றோம். இது சாப்பிட்டு பார்க்குறேன், சுகரம் சூப்பராக இருக்குது. ஆனால் நல்ல பரிசுக்கு சிக்கன் பிரியாணி இல்லை, சிக்கன் 60 சரிதான் கொஞ்சம் என்ன சொல்லுவது. சாருக்கு தண்ணி கொடு. நாங்க வந்து ஸ்பைசி வந்து சாப்பிடுவோம், ஸ்பைசி சாப்பிட மட்டும் இல்ல, நாங்க ஸ்பைசி சாப்பிடுவோம். அதனால ஓகே, கொஞ்சம் காரமா இருக்கு, பட் ஓகே நல்லா இருக்கு. பசிக்கு எம்மியா எம்மியாமி தண்ணி நிறைய குடிச்சிட்டு சாப்பிடுவோம். ஓகே, கார பிரியாணி வேலை செய்து பசித்து பசி கல்லு தண்ணி வந்தியா வருது. ஆனால் சாப்பாடு டேஸ்டா இருக்கு. இருக்கு நினைக்கிறேன்.
ஸ்வீட்டுக்கு அறவே சாப்பிட முடியல, இருந்தாலும் சாப்பிட்டாங்கண்ணா சாப்பிட்டதுன்னு சரியான ஸ்பைசி, இருந்தாலும் சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இது நீங்களும் கோதாவரிக்கு வந்தீங்கன்னா சின்னவங்க இருந்தாங்கன்னா ஸ்பைசி சாப்பிடாதவங்க அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். ஃபுல்லாக சாப்பிட்டேன், நல்லா இருக்கும். மட்டன் பிரியாணி எவ்வளோ? 1.5. ஸோ ஆந்திரா ஸ்பைசி நாங்கள் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பைசி தான். ஸோ பசங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஓகே, பசங்கள் வந்தாங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணுங்க. ஆந்திராவில் ஸ்பெஷலாக கிடைக்கிற ஒரு ஐட்டம் எது இங்கே கிடைக்கும்? ஆந்திரா போய் ஸ்பெஷல் பூரி, பூரி பூரி அது ஸ்வீட்டு, கஜ்ஜிகாய், வேறு பொப்பட்டு ஸ்பெஷல், பொப்பட்டு பாருங்க. ஸ்ட்ரீட் வந்து மாபுல்லா பிளாக் 2, ஸ்ட்ரீட் வந்து 236 கோதாவரி ரெஸ்டாரண்ட். இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ், மலபாரி மலபார் கோல்டுக்கு நேராக ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ தமிழ் அக்கள் வந்து ஸ்பைசி சாப்பாடு, ஆந்திரா சாப்பாடு ட்ரை பண்ணணுமா தான் இங்கே வந்து சாப்பிடுங்க. சூப்பர் இடம், எல்லா சாப்பாடும் இங்கே கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு ஆந்திரா வந்த மாதிரியே இங்கே வந்து சாப்பிட்ருக்கோம். இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆந்திரா சாப்பாடு, நல்ல ஸ்பைசி, சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.